வெல்கம் டு ஈட் வீஃப்ஸ் சேனல். டெய்லி ஒரே மாதிரி சட்னி வச்சுட்டு போர் அடிச்சிருச்சா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெடிஷ்னலாக உள்ளது, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் தக்காளியும் பொடியாக நறுக்கிட்டு கத்திரிக்காயை சின்ன சைஸில் நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்துடுங்க, நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளியை சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறுங்க. நறுக்கி வச்ச கத்திரிக்காயையும் அதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசலை அதோட சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், திக்னஸும் கொடுக்கும். போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்புன்னா கொஞ்சமாக போட்டால் போதும், இது டேபிள் சால்ட்டுனால கொஞ்சம் கூடுதலாக போடணும், பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி மூணு விசிலுக்கு விடுங்க, நல்லா குழையணும். குக்கரை திறந்து மசிச்சு விட்டுங்க. இப்போ டிஃபனுக்கு தொட்டுக்கலாம், சுவையாக இருக்கும். இதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.